Hi students, I am Vino. 12th Max Chapter 1 la Exercise 1.1 la 4th sum paakalam. Question la enna kuduthirukanga na if A is equal to nu solittu oru 2 cross 2 matrix kuduthirukanga. So show that A square minus 3A minus 7 I2 is equal to 0 2 appdin solli kuduthirukanga. Hence find vandi A inverse. So iduvum kandupidikanuma iduvum kandupidikanuma. So rendume inda edathila vandu find out panna solirukanga. Ipo inga pathinga na I2 appingiradhu vandu enna na oru identity matrix, adhaadhu 2 cross 2 la irukku ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ஐ டூ. ஜீரோ டூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ டூ கிராஸ் டூவில் இருக்கக்கூடிய ஜீரோ மேட்ரிக்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஷோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து இப்போ வந்து ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ ஸ்கொயர்னா இப்போ இந்த மொத்த டேர்மில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறது தெரியும். ஒரு செவன் மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஓகே? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 25. ஸோ ப்ளஸ் த்ரீ ஒன்ஸா த்ரீ, ஸோ வந்து என்ன இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ். ஸோ அதே மாதிரி ஃபைவ் த்ரீஸா 15 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா த்ரீ டூஸா 6. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னென்னா மைனஸ், ஓகே? நம்ம வந்து டேரெக்டாக இப்படியே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சைனை வந்து போட்டுக்கலாம். ஃபைவ் ஃபைவ்ஸா 25. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், 25 மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ 22, 15 மைனஸ் 6 வந்து 9, ஓகேவா? ஸோ இது வந்து மைனஸ் த்ரீ ஆகும், இது வந்து 1 ஆகும், இது வந்து ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா த்ரீ ஏ தேவை. அப்போ த்ரீ ஏ, அப்போ ஏ கூட என்ன பண்ணிக்கலாம்னா த்ரீயை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். த்ரீ இஸ் அ காமன், எதுக்குன்னா மொத்த மேட்ரிக்ஸ்க்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மொத்த இருக்கக்கூடிய எல்லா ஈச் எலமெண்ட்டுக்குமே இது வந்து என்னென்னா காமன். அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா த்ரீ வைஸாக 15, 9, அடுத்து மைனஸ் த்ரீ, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் 6, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 7 ஐ ஸ்கொயர், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 7 மட்டும் உள்ளே கொண்டு போய் சேம் அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷனு, தேர்ட் ஈக்குவேஷன், இது மூணையும் கொண்டாந்து என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு க்வெஸ்சனில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மைனஸ் 7 ஐ 2, ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் கொண்டாந்து இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மூணையுமே ஒரே டேர்மில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ரெண்டு இதை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை வச்சுட்டு தேர்ட் ஒன்று பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாக, ஓகேவா? 22 மைனஸ் 15 மைனஸ் 7, அதே மாதிரி 9 மைனஸ் 9 மைனஸ் 0. ஸோ மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆயிருந்தால் ப்ளஸ் 3 மைனஸ் 0. 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 6, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 7. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன கிடைக்கிது அப்படின்னா 02 கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்தது வந்து என்ன கேட்டிருந்தாங்க, இது ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஓவர். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இந்த ஏ இன்வர்ஸ் வந்து ரெண்டு டைப்பில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஏ இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஷார்ட் ஃபார்ம்லேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எழுச்சிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் 7 ஐ ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். இது கூட ஒரு ஜீரோ இருந்தாலும் அதோட ஆன்சர் என்ன தான் வரும்னா இது தான் வரும், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால ஏ இன்வர்ஸில் இந்த டபுள் சைட்லையும் என்ன பண்ணிக்கிறோன்னா ஏ இன்வர்ஸை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், ஏ இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருமா? ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இங்கே கிடச்சிரும். இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட என்னதை பண்ணாலும் அந்த டேர்ம் தான் திருப்பி நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது, ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ வந்து என்ன எழுதி போனால் இந்த மாதிரி எழுதிக்கலாமா, ஏ ஸ்கொயரை, ஏ ஸ்கொயரை ஏ ஒன், ஏன்னா பவர்ஸை வந்து ஆட் தானே பண்ணுவோம். அப்போ இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும், ஓகே?
So, now we have 7 A inverse lindu 7 mattum indha sign nam kondu poitana 1 by 7 kadaikum. So A namalku enna nu theriyum minus 3 I eppdi ingiradhu 2 cross 2 identity matrix. Ipo indha 3 ah kondu poi ulla multiply so உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அஷ்யூஷுவல் போன இதில் நம்ம அப்படின்ற மாதிரி தான் 5 minus 3, 3 minus 0, minus 1 minus 0, minus 2 minus 3. ஓகேவா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.